உடுமலைப்பேட்டை தொகுதிக்கும் திரு ராதாகிருஷ்ணனுக்கும் என்ன சம்பந்தம்? மாவட்டம் பிரிஞ்சதுக்கு முன்னாடி நான் இந்த மாவட்டத்துக்கு வந்துட்டேன். தொகுதி சீரமைப்பில் பொள்ளாச்சியிலிருந்து நாங்கள் உடுமலைப்பேட்டை தொகுதிக்கு வந்துட்டோம் போகலாம் ஒரு ரெண்டு பீரியடுக்கு முன்னாடியே. அதனால் அப்படியே உடுமலைப்பேட்டையில் வந்தோடனே உடுமலை ராதாகிருஷ்ணன் அரசியல் ரீதியாக எனக்கு பேர வச்சு விட்டாங்க. 2006 பின்னாடி இங்கே தான் முழுமையாக நம்ம அரசியல் கவனம் முழுமையாக இந்த மாவட்டம் தான். ஒரு கீழ்நிலையிலேருந்து மேலே வந்திருக்கீங்க, அதிமுகவில் உழைச்சி மேலே வந்திருக்கீங்க, ஆனால் ஒரு எளிமையை கடைபிடிக்கிறீங்க. ரொம்ப ஒரு ஈஸி அக்சஸ் உங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு அமைச்சர். அந்த ஒரு நான் கேபிள் டிவி தொழில் பண்ணியிருக்கிற போது வீடு வீட்டுக்கு நானே வைத்த பார்க்க மாட்டதில்லை. சேர்மன்னு சொல்கிற வரைக்குமே நான் இந்த இதே பகுதியில் இந்த ஏரியா என்னுடைய கேபிள் டிவி கணேசன் இருக்கிற ஏரியா தான். எல்லாரும் சொன்னாங்க அம்மா கிட்டே இதெல்லாம் பண்ண முடியாது, சுமங்களை கேள்வி அவங்கள போய் ஏற்று விடுவ என்ன பண்ண முடியும். சாதாரண ஒரு கேபிள் ஆப்ரேட்டர் விடுபடப்பட்டு வந்து சேர்மனை போட்டால் இவருக்கு எல்லாம் அவங்க விலை கொடுத்து வாங்கிடுவாங்க அப்படின்னு நிறைய சொன்னாங்க. அம்மா ஒரு வாரத்தை சொல்லிட்டாங்க, என்னோடய விசுவாசி எனக்கு நம்பிக்கை இருக்குது. சேர்மனை போட்டு நான் அம்மா கிட்டே சொன்னது உங்களோட ஆசீர்வாதம் இருந்து அடிச்சு நொறுக்கிடுவோம்னு தான் சொன்னேன். அதே மாதிரி சொல்லி 10 மாதத்தில் தமிழ்நாட்டு பூரா அரசு கேபிள் டிவி கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டேன். தேர்தல் அறிக்கையில் வந்து அரசு கேபிள் டிவி இலவசம்னு சொல்லியிருக்கீங்க, அது சாத்தியமா சார்? நாங்கள் 2011 அம்மா அவர்கள் குறைஞ்ச விலையில் கொடுத்துன்னு சொல்கிற போது இதெல்லாம் சும்மா செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் வந்து 10 மாதத்தில் செஞ்சு காமிச்சோம். 2006 அப்புறம் என்னை கூப்பிட்டு இளைஞரணி மாவட்ட செயலாளர் கூப்பிட்டாங்க. அப்போ இருந்து அம்மா வந்து எனக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைப்பாங்க. நான் வந்து அம்மாவுக்கு ஏதாவது பண்ணணும்னு நான் நினைப்பேன். அம்மா நீங்கள் முதலமைச்சரானா போகணும்னு தான் சொல்லுவேன். 2021 சட்டமன்ற தேர்தல், அம்மையார் ஜெயலலிதா இல்லாமல், அவங்க பிரச்சாரத்துக்கு வராமல், அவர்கள் இல்லாமல் நீங்கள் சந்திக்கக்கூடிய தேர்தல். அம்மா இல்லாதங்கிறது எங்களுக்கு ஒரு குறைதான், அதிலிருந்து மாட்டு கருத்து இல்லை. ஆனால் அம்மா அவர்கள் ஒன்றை சொல்லிட்டு போனாங்க, இந்த ஆட்சியும் கட்சியும் 100 ஆண்டுகளுக்கு இருக்கும் எனக்கு பின்னாலும். கால்நடைத்துறை அமைச்சராக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 30,000 குடும்பத்துக்கு ஆடு, கறவை பசுக்கள், வெள்ளாடுகள், நாட்டுக்கோழி கொடுத்தேன். 30,000 குடும்பங்கள் 30,000 குடும்பங்கள் அது குறிப்பிட்டு உங்கள் தொகுதிக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கீங்க, தமிழ்நாடு புறம் கொண்டு போய் சேர்க்கலைன்ற ஒரு பார்வை, ஒரு குற்றச்சாட்டு. அது தப்பு, என்னதான் இருந்தாலும் காக்கைக்கு தங்குஞ்சு பொங்குஞ்சு. திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்கிறாரு, அதிமுக அமைச்சர்கள் அத்தனை பேரையும் நாங்கள் தோற்கடிப்போம். அவர் எல்லாத்தையுமே தோற்கடிக்கணும்னு சொல்லத்தான் செய்வார். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, தமிழ்நாடு புறம் இதுக்கு மேலே ஒரு முதலமைச்சர் செய்யவே முடியாது திட்டங்களை. இந்த 5 வருடத்தில் கால்நடைத்துறை அமைச்சராக இருந்து என்ன செய்திருக்கிறார் உடுமலை ராதாகிருஷ்ணன்? சாதனைகள் என்று சொல்லிவிட்டால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து இப்படி பண்ணலாம்னா இப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அவர் இதை மறுப்பே சொல்ல மாட்டார். மேலை நாடுகளுக்கு போய் இதையெல்லாம் பார்த்துட்டு வரணும்னு சொன்னால் போயிட்டு வரணும்னு சொல்லுவார். அப்படி போயிட்டு வந்து உதிச்சது தான் வந்து நம்ம தலைவாசலில் ஆரம்பிச்சிருக்கின்ற ஆசியாவிலேயே மிக பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா. கேஸ் விலை உயர்ந்திருக்கு, பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கு, இதையெல்லாம் 1 ரூபாய் 2 ரூபாய் அரசு இப்போ குறைக்கலாம், அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தாமல் 6 கேஸ் சிலிண்டர் இலவசமாக கொடுக்குறன்றதும், வாஷிங் மிஷின் இலவசமாக கொடுக்குறன்றதும் வந்ததுக்கப்புறம் செய்கிறன்றதை இன்றைக்கி ஏதாவது 1 ரூபாய் 2 ரூபாய் குறைச்சி வச்சா அது வந்து எளிய மக்களுக்கு பயன்படும் அல்லவா? இப்போ தேர்தல் அறிக்கைக்கு 4 திட்டங்கள் எங்களுக்கு வேணுமில்ல, சொல்லணும்ல மக்கள்கிட்ட, எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சுட்டா சரி ஒன்றுமே இல்லாமல் போயிருமே. 6 கேஸ் சிலிண்டர் கொடுக்க முடியுமா சார்? அரசாங்கம் நினச்சா இதை வேணாலும் செய்யலாம். தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் களம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. தற்போதைய தேர்தல் களம் நிகழ்ச்சியில் நம்மிடையே இருப்பவர் தமிழக கால்நடைத்துறை அமைச்சர், உடுமலை சட்டமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளர் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உடுமலை ராதாகிருஷ்ணன், உடுமலைப்பேட்டை தொகுதியில் நினைக்கிறீங்க, உங்கள் பேர்லேயே உடுமலையும் வந்துடுது. உடுமலைப்பேட்டை தொகுதிக்கும் திரு ராதாகிருஷ்ணனுக்கும் என்ன சம்பந்தம்? உடுமலைப்பேட்டை தொகுதியை பொறுத்தளவில் ஏறத்தாழ 91களில் நான் இங்கே வந்து முதன் முதலாக வீடியோ கிடைக்கி தான் ஆரம்பித்தேன். எனக்கு பக்கத்தில் 15 கிலோமீட்டரில் என்னுடைய கிராமம். நகர்ப்புறத்தில் அந்த காலகட்டங்களில் வீடியோ கடை ஃபேமஸ். அந்த காலகட்டத்தில் டிசென்டனாகவும் வர்ற காலம். அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் வீடியோ கேசட்டை போட்டு வீடு வீட்டு கனெக்ஷன் கொடுத்து அப்போவே கேபிள் டிவி பொள்ளாச்சியில் நானும் என்னுடைய பார்ட்னர்கள் நடத்திட்டு இருந்தோம். பொள்ளாச்சி என்னுடைய ஊரிலிருந்து ஒரு 12 கிலோமீட்டர், இது ஒரு 15 கிலோமீட்டர். அங்கெல்லாம் நாங்கள் 84களில் அந்த மாதிரி டெக்கு வச்சு படம் போட்டுட்ருந்தோம். அந்த காலகட்டங்கள் பல்லூரியில் படிச்சுட்டு இருக்கிற போது அந்த வேலைகளெல்லாம் பண்ணுவோம். அதன் பிறகு சரி அங்கே பாப்புலர் வீடியோஸ் இருந்ததை உடுமலைப்பேட்டையிலையும் போடலான்னு பாப்புலர் வீடியோஸ் ஆரம்பித்து நான் இங்கே வந்து தொழில் ரீதியாக வந்த இடம்தான் உடுமலைப்பேட்டை. அது பிற்காலத்தில் அது எனக்கு என்னுடைய சட்டமன்ற தொகுதியாகவும் ஆகிவிட்டது.
அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கேபிள் டிவியை நாம் தான் முத முதன் உடுமலைப்பேட்டையிலே போட்டோம். அதன் பிறகு இது அன்னை டிவின்னு ஒரு சேனல் ஆரம்பித்தோம். கேபிள் டிவி நடத்திட்டுருக்கிற போது தான் அரசியலில் வந்து நான் 89 காலகட்டங்களிலேயே அரசியல் இருக்கேன். 89 தீவிரமாக வந்துட்டோம். அம்மாவுடைய அணி பிரிஞ்சிற போது அம்மாவுக்கு தீவிரமாக பணியாற்றிட்டு இருந்தோம். அப்போ பொள்ளாச்சியில் வேட்பாளராக எங்களோட இருந்த எங்களுடைய நண்பர் இருந்தார். அவருக்கு ஜெயிக்க வச்சோம். அதன் பிறகு அரசியல் வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் உடுமலைப்பேட்டைக்கு வந்து தொழில் ரீதியாக வந்த ஊர், தொழிலுக்கு வந்து இங்கேயே செட்டில் ஆகிட்டேன். அப்புறம் 97 அரசியலில் பேரவை ஒன்றிய செயலாளர், இளைஞரணி மாவட்ட செயலாளர், பேரவை மாவட்ட செயலாளர், மாவட்ட கழக செயலாளர் அப்படின்னு தொடர்ந்து பொறுப்பில் ஏறத்தால் கணக்கு போடுங்க 89 ஆரம்பிச்சுன்னா 30-35 வருஷத்தினுடைய அரசியல் வாழ்க்கை முழுமையாகவே தீவிரமாகவே அம்மா பின்னாடியே இருந்துட்டோம். கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்துலேயும் இருந்துட்டோம். இருக்கிற போது எல்லாமே நல்லா பண்ணோம். அப்புறம் இங்கே நம்ம உடுமலையிலேயே கோழி பண்ணை நான் இங்கே எதை வச்சுருந்தேன். அதனால் தொழில் ரீதியாக இந்த ஊர் நமக்கு செட் ஆகிடுச்சு. அப்புறம் இங்கே நம்ம வந்து அரசியலில் 92 மாவட்டம் பிரியுது. மாவட்டம் பிரியதுக்கு முன்னாடி நான் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு இளைஞரணி செயலாளராக இருந்தேன். 2006 அங்கே தான் இளைஞரணி மாவட்ட செயலாளர். அதன் பிறகு மாவட்டம் பிரிஞ்சதுக்கு பின்னாடி நான் இந்த மாவட்டத்துக்கு வந்துட்டேன். தொகுதி சீரமைப்பில் பொள்ளாச்சியிலேருந்து நாங்கள் உடுமலைப்பேட்டை தொகுதிக்கு வந்துட்டோம். ஒரு ரெண்டு பீரியடுக்கு முன்னாடியே. அதனால் அப்படியே உடுமலைப்பேட்டையில் வந்தோடனே உடுமலை ராதாகிருஷ்ணன் அரசியல் ரீதியாக எனக்கு பேரை வச்சு விட்டாங்க. 2006 பின்னாடி இங்கே தான் முழுமையாக நம்ம அரசியல் கவனம் முழுமையாக இந்த மாவட்டம் தான். அதன் பிறகு அம்மா அவர்கள் கேபிள் டிவியில் வாரிய தலைவர். 2011 5 காலம் அந்த பணியை நல்ல முறையில் நிறைவு பண்ணதுனால அம்மா ஒரு வாய்ப்பு உடுமலைப்பேட்டையிலேயே ராதாகிருஷ்ணன் நிற்கிட்டுன்னு நிற்க வச்சு வீட்டு வசதித்துறை அமைச்சர். நான் ஏற்கனவே 2000 என்ன மாவட்ட செயலருக்கு சொன்னாங்க, நான் அப்போ கூட வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதன் பிறகு 2011 தான் நான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. ஒரு கீழ்நிலையிலேருந்து மேலே வந்திருக்கீங்க, அதிமுகவில் உழைச்சி மேலே வந்திருக்கீங்க, ஆனால் ஒரு எளிமையே கடைபிடிக்கிறீங்க. ரொம்ப ஒரு ஈஸி அக்சஸ் உங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு அமைச்சர். அந்த ஒரு எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கள் தொழில் அப்படி. நாங்கள் கேபிள் டிவி தொழில் பண்ணியிருக்கிற போது வீடு வீட்டுக்கு நானே வைத்த பார்க்க மாட்டதில்லை. நான் சேர்மனாக இருக்கு முன்னாடி வரைக்கும் சேர்மன் சொல்கிற வரைக்குமே நான் இந்த இதே பகுதியில் இந்த ஏரியா என்னுடைய கேபிள் டிவி கனெக்ஷன் இருக்கிற ஏரியா தான், சொந்த கனெக்ஷன் வச்சுருக்கிற ஏரியா. ஏறத்தாழ 30 இந்த ஏரியாவில் வீடு வீட்டு கனெக்ஷன், நம்ம கனெக்ஷன் ஓன் கனெக்ஷன், அன்னை டிவி நம்ம கண்ட்ரோல் ரூமு நம்மளது தான் ஓடுது. நானே வசூல் பண்ணுவேன், நானே பணம் தெரியலன்னு போய் வேலை பார்ப்பேன். அதெல்லாம் வந்து நான் வீடு வீட்டுக்கு போகிறதால அதெல்லாம் நான் தொழில் ரீதியாக வந்து நான் எந்த விதத்துலேயும் அது ஒரு என்னோடய தாழ்வாகவோ நான் நினச்சிக்க மாட்டேன். முழுமையாக அந்த கேபிள் டிவி கனெக்ஷன் ஒர்க்கு கூட இப்போவும் உங்களுக்கு கேபிள் டிவி நான் என்ன பொறுத்தல டிசைன்டனாக மாட்டி அதில் படத்தை பிடிக்கிற வரைக்கும் நானே பண்ணுவேன். ஓ, ஒயர் எடுத்து வீடு வீட்டு கனெக்ஷனை கொடுத்து கேபிள் டிவி பின்னு டிவிக்கு பின்னு போடுறதுலேருந்து நான் தான் போடுவேன். அந்த ஃப்ரீக்குவென்சிலாம் நீங்களே எல்லாம் கம்ப்ளீட் A to Z எனக்கு தெரிஞ்சுக்கிறதால அந்த தொழிலை ஈஸியாக சக்ஸஸ் பண்ணனால தான் அம்மா வந்து எனக்கு கொடுத்து அவங்க வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸு தான் எனக்கு வந்து அது பெரிய பேக் போனாக இருந்தது. சரி, 2011 சேர்மன் ஆனேன். சேர்மன் ஒரு நிறுவனத்துக்கிட்ட அதெல்லாம் வந்து தமிழ்நாடு பூரா அரசுக்கு டிவி வந்து கேபிள் டிவி ஒரே நிறுவனத்தில் இருந்தது. அதையெல்லாம் மாற்றி அரசுக்கு கொண்டுட்டு வந்து குறைஞ்ச விலையில் கொடுப்போன்னு அம்மா சொன்னதை நிறைவேற்றி அம்மா ஒரு மிராக்கிள். எல்லோரும் சொன்னாங்க அம்மாக்கிட்ட இதெல்லாம் பண்ண முடியாது, அவங்க பெரிய ஒரு நிறுவனம் வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. சரி, சுமங்களுக்கு கேபிள் அவங்கள போய் ஏற்று விரும்ப என்ன பண்ண முடியும்? சாதாரண ஒரு கேபிள் ஆப்ரேட்டர் உடுமலைப்பேட்டையில் இருக்கிறவர் வந்து சேர்மனை போட்டால் இவர்கள் அவங்க விலை கொடுத்து வாங்கிடுவாங்க அப்படி நிறைய சொன்னாங்க. அம்மா ஒரு வாரத்தை சொல்லிட்டாங்க, என்னோடய விசுவாசி எனக்கு நம்பிக்கை இருக்குது செஞ்சுருவார் அப்படின்னு சொல்லித்தான் என்னை சேர்மனை போட்டாங்க. சேர்மனை போட்ட நான் அம்மா கிட்ட சொன்னது உங்களோட ஆசீர்வாதம் இருந்து அடித்து நொறுக்கிடுவோமான்னு தான் சொன்னேன். அதே மாதிரி சொல்லி 10 தமிழ்நாட்டு பூரா அரசு கேபிள் டிவி கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டேன். அதில் அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி. சரி, சொன்னதை செஞ்சிட்டேன்னேன். அதில் அப்புறம் 5 நீங்கள் அந்த நிறுவனம் வந்து ஒன்றும் இல்லாமல் இருந்த நிறுவனம் நம்ம போய் உட்காந்து உருவாக்கி ஒரு தொழிலாக உருவாக்கி கடைசியில் 2016 எலெக்ஷன் இதே மாதிரி வர்றதுக்கு முன்னாடி 7.5 crore டிவிடெண்டே கொடுத்தேன். கொடுத்து தமிழ்நாடு ஊராக வச்சு சென்னையில் டிஜிட்டல் கண்ட்ரோல் ரூம் 25 crore போட்டு அங்கேயே செட்டாப் பாக்ஸ் 50,000 கொடுத்துட்டு தான் எலெக்ஷனை சந்திச்சோம். எலெக்ஷனை அம்மா வந்து எனக்கு இதே மாதிரி இங்கே வீட்டில் உட்காந்துருக்கிற போது எனக்கு அறிவிப்பேன்.
அந்த அறிவிப்பில் பார்த்தா உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதி வேட்பாளர். அப்புறம் நான் வந்து வீட்டு வசதித்துறை அமைச்சரெல்லாம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. நான் ஏதோ ஒரு எம்எல்ஏ ஆகும் பொது வாழ்க்கையில் தான் ஒரு என்னுடைய எய்மெண்ட் வந்தேன். அப்புறம் அம்மா பார்த்தா எனக்கு கனவுலையும் நினைக்க முடியாத ஒரு உயர்வு வீட்டு வசதித்துறைங்கிறதுல. அது மட்டும் இல்லை, அந்த துறையிலேயே பார்த்திங்கன்னா வீட்டு வசதித்துறை, நகர்ப்புற வளர்ச்சி, சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம், அதே போல் பார்த்திங்கன்னா டிடிசிபி, அது அதே போல் ஸ்லம் போர்டு, ஹவுசிங் போர்டு, அதே போல் சிலம்போர்ட்லேயே பார்த்திங்கன்னா கூட்டுறவு இணையம், அதெல்லாமே ஒரு 10 டிபார்ட்மெண்ட் அதுக்குள்ள இருக்குது. அரசு கேபிள் டிவின்னு நீங்கள் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுவதும் அரசு கேபிள் டிவியாக மாறுவதற்கு முன்பு கேபிள் டிவியின் நிலை எப்படி இருந்துச்சு? அதாவது வந்து அவங்க ஒரே கண்ட்ரோல் ரூமு சுமங்கலி கேபிள் டிவிஷன் வச்சுருந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் சட்டம். அவங்க எல்லாத்துக்கும் லிங்க் கொடுப்பாங்க. அவங்க என்ன எவ்வளோ பணம் கேட்குறாங்களோ அதை வசூல் பண்ணி கேபிள் ஆப்ரேட்டர்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிது. இப்போ நாங்களே தொழில் பண்ண நல்லா ஒரு 150 ரூபா வாங்கினா 100 ரூபா அவங்களுக்கு, 110 ரூபா அவங்களுக்கே கட்டணும், வெறும் 40 ரூபா தான் எங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி அவங்க ரொம்ப சிரமப்படுத்திட்டாங்க ஆப்ரேட்டர்களை. அப்போ அந்த ஆப்ரேட்டர்களெல்லாம் வந்து ரொம்ப பொங்கி எழுந்த காலம். அப்போ நானும் அம்மாக்கிட்ட போய் சொன்னேன், அம்மா இப்படியெல்லாம் இருக்குது, அவங்களுக்குள்ளே அடிச்சுட்டு அந்த கண்ட்ரோல் ரூமை போட்டு மூடிட்டாங்க, அப்போ நாம் இதை எடுத்து நம்ம குறைஞ்ச விலையில் கொடுக்குறோம்னு சொன்னால் அது ஒரு பெரிய மக்கள்கிட்ட வரப்பிரசமாக இருக்குதுன்னு நான் தான் சொன்னேன். அம்மாக்கிட்ட எனக்கு பழக்கங்கிறது ஏறத்தால் ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து என்னை வந்து கேபிள் டிவி ஆப்ரேட்டராக ஜெயா டிவி ஆரம்பித்த காலம், மற்ற டிவிகளை ஆரம்பித்த காலத்துல எல்லாம் அம்மா வந்து என்னை கூப்பிட்டு என்னென்ன பண்ணணும் எப்படி பண்ணலாம் நல்லா கேட்பாங்க. அரசியலுக்கெல்லாம் அப்போ நான் வந்து பிஸ்னஸ் மேனாக போவேன், கேபிள் டிவி ஆப்ரேட்டராக தான் போவேன் அம்மாக்கிட்ட. 2000 என்ன அம்மா கூப்பிட்டு மாவட்ட செயலர் இருக்கிற போதும் கூட நான் ஏதோ கேபிள் டிவி தொழில் பண்ணி அரசியல் இருக்கிறம்மா, எனக்கெல்லாம் செலவு பண்ணுறக்கு அந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான் அப்படின்னு சொன்னேன். அப்போல்லாம் ஒருங்கிணைந்த மாவட்டம். அப்போ நான் வந்து சொன்னோடனே, அம்மா நானே பணம் கொடுக்குற செலவுக்கு நீ நல்லா நான் உனக்கு பண்ணித்தரப்பா, நீ நில், உன்னை அமை, அப்போவே என்கிட்ட அம்மாவில் சொல்லுவாங்க, உன்னை அமைச்சராகிற அளவுக்கு நான் பண்ணித்தரேன் நல்லா. அப்போவே நான் சொல்லுவேன், வேண்டாமா அம்மா, நான் செலவு பண்ணுற அளவுக்கு ஒரு பொசிஷனுக்கு வந்துடுவேன், நான் உழைச்சி முன்னேறிடுவேன், அப்புறம் நான் வேணா அம்மாக்கிட்ட பணம் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். சரி அப்பான்னு சொல்லி எனக்கு விட்டாங்க. அப்புறம் அப்போ அம்மா வந்து 2000 சொன்னாங்க, 2006 அப்புறம் என்னை கூப்பிட்டு இளைஞரணி மாவட்ட செயலாளர் போட்டாங்க. அப்போ இருந்தே அம்மா வந்து எனக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைப்பாங்க, நான் வந்து அம்மாவுக்கு ஏதாவது பண்ணணும்னு நான் நினைப்பேன். அம்மா நீங்கள் முதலமைச்சரானா போகணும் தான் சொல்லுவேன். என்ன குவாலிட்டி உங்கள்கிட்டருந்து அவங்க பார்த்து உங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு? அது அம்மாக்கிட்ட வந்து நான் எது பேசினாலும் இப்போ உங்கள்கிட்ட பேச மாதிரி யதார்த்தம் சிம்பிளிசிட்டி, என்ன ஊரில் நிலைமை என்ன இருக்குதுங்கிறத நான் போய் அம்மாவோட சொல்லிடுவேன் ஓப்பனாக. சரி, எதையும் மனசில் வச்சுக்க மாட்டேன், பதவியும் கேட்க மாட்டேன். அம்மா கூப்பிட்டு கேட்பாங்க. 1997 எல்லாமே அம்மா வந்து ரொம்ப சிரமமான காலத்தில் நான் அங்கே இருந்தேன். நான் என்னோடய கல்யாணம் அன்னைக்கு பத்திரிக்கை கொடுக்க போகிற அன்னைக்கு தான் அம்மா வந்து கைது நடவடிக்கை. அப்புறம் அம்மா போனதுக்கு பின்னாடி கூப்பிடுவாங்க, என்ன 2000 கூப்பிட்டாங்க, 98 கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு பேசுவாங்க. நான் அப்போவே தைரியமாக சொல்லுவேன், 2001 நீங்கள் தான்மா முதலமைச்சர், நீங்கள் முதலமைச்சராக போகிறீங்கம்மா, இந்த நாடே உங்களை கொண்டு வர போகுதுன்னு நான் போல்டாக சொல்லுவேன். அப்போ எனக்கு ஏதாவது கொடுன்னு நான் கேட்கவே மாட்டேன். என்ன ராதாகிருஷ்ணன் இப்படி சொல்லு, அம்மா உங்களை நீங்கள் ஆக போகிறீங்கம்மா, நீங்கள் வந்ததை சிரமங்களுக்கு எல்லாம் மக்கள் வந்து பார்த்துட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லுவேன். இதெல்லாம் சொன்னாலும் அம்மா உனக்கு என்ன வேணும் கேட்பாங்க, எனக்கு ஒன்றும் வேண்டாமா, இந்த கேபிள் டிவி மட்டும் அவங்க ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் முடிக்கணும்மாம்ப. அது அப்போ அந்த காலகட்டத்திலே 2001 நான் சொன்னேன், அப்போ அது கரெக்டாக அது மேட்ச் ஆகாமல் போயிடுச்சு. அப்புறம் 2011 அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி, அந்த 10 வருஷத்தில் அவங்க சூறு வளர்ச்சி ஆகிட்டாங்க. இல்லைன்னா அப்போவே அவங்கள ஒன்று இதெல்லாம் பண்ணி அப்போவே நம்ம அரசு கேபிள் கொண்டு வந்திருக்கலாம். அதன் பிறகு அப்புறம் அம்மா அவர்கள் வந்த மறைவுக்கு பிறகு அப்புறம் நம்ம அப்படியே கால்நடைத்துறை அமைச்சர் ஆகிட்டோம். அதில் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாண்புமிகு முதலமைச்சரே சொல்லி மீட்டிங்கில் வந்து பேசினார், இந்த துறையை நான் வந்ததுக்கு பின்னாடி தான் இப்படி ஒரு துறை இருக்கிறதே தெரிய, அந்த அளவுக்கு துறையை எதை கொடுத்தாலும் நல்லா பண்ணிடுவாங்கன்னு. அம்மா அப்படி தான் என்கிட்ட சொல்கிற போதே சொல்லி கொடுத்தாங்க. வீட்டு வசதித்துறை கொடுக்குற போது பெரிய டிபார்ட்மெண்ட்டு நான் நினச்சேன், ஆனாலும் நீங்கள் ஹேண்டில் பண்ணிடுவீங்க ஈஸியான்னு. அதை 6 மாதத்துலேயே அம்மா பார்த்துட்டு ரொம்ப பாராட்டினாங்க. அந்த அளவுக்கு நிறைய பண்ணி கொடுத்தேன், என்னை முடியாத ஃபைலெல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்தேன், பெரிய பெரிய நிறுவனங்களுக்கெல்லாம் உடனடியாக அப்ரூவல் கொடுத்தேன். அதெல்லாம் அம்மாவிட்டு சொன்னால் அம்மா ஓகேன்னு சொல்லுவாங்க. அது நம்மளுடைய நிலைப்பாடு. அதே போல் சிம்பிளிசிட்டிங்கிறது நான் எதையுமே வந்து டேக் டீச்சின்னு எடுத்துக்கிறேன். சரி, நம்ம எப்போ இருந்தாலும் இந்த கேபிள் டிவி ஆப்ரேட்டர் தான் அப்படிங்கிறது என்னோடய மைண்ட்லேயே இருக்குது. கோழி பண்ணை தான் நமக்கு, இதுதான் நமக்கு பேஸ், அந்த அமைச்சர்ன்ற பந்த, அதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. இது எனக்கு தொழில் நிரந்தரம், ஏற்கனவே 35 வருஷம் இந்த தொழில். என்னுடைய கஸ்டமர்கள் இன்னும் உடுமலைப்பேட்டை ஊரம் இன்னும் என்ற கஸ்டமர்கள்
உடுமலைப்பேட்டை நகர மட்டும் இல்லை, ஒரு 8 தொகுதிக்கு என்னோடய கனெக்ஷன் தான் போகுது. அன்னை டிவின்னு ஒரு டிவி வேறு ஒரு பேரில் எல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அது நான் வச்சு 30 வருஷம் ஆச்சு. அது ஒரு மனநிறைவு எனக்கு. 2021 சட்டமன்ற தேர்தல் அமையார் ஜெயலலிதா இல்லாமல், அவங்க பிரச்சாரத்துக்கு வராமல், அவர்கள் இல்லாமல் நீங்கள் சந்திக்கக்கூடிய தேர்தல் எப்படி உணர்கிறீர்கள்? இல்லை, அம்மா இல்லாதங்கிறது எங்களுக்கு ஒரு குறைதான். அதிலிருந்து மாட்டு கருத்தும் இல்லை. ஆனால் அம்மா அவர்கள் ஒன்றை சொல்லிட்டு போனாங்க, இந்த ஆட்சியும் கட்சியும் 100 ஆண்டுகளுக்கு இருக்கும் எனக்கு பின்னாலும்னு. அது மாதிரி அம்மா வந்து எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 2016 நம்ம அமைச்சரானவுடனே எனக்கு கூப்பிட்டு அம்மா சொன்னதே, எப்படியெல்லாம் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு மேலே சொன்னாங்க, உன்னுடைய சட்டமன்ற தொகுதியில் வாக்களித்த மக்கள் வாக்களித்த ஏதாவது ஒரு வகையில் ஒரு உதவிகளை செய்யணும், அதுதான் உன்னுடைய மன நோக்கமாக இருக்கணும்னு அம்மா சொன்னாங்க. அதை வந்து இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா அது மட்டும் திருப்பி திருப்பி எனக்கு எதிரொலிக்கும். அதனால தான் நீங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீடு வச்சுடைய அமைச்சராக இருக்கிறபோது 6500 வீடு கொடுத்தேன், 3550 பேருக்கு பட்டா கொடுத்தேன். ஏறத்தாழ 10500 குடும்பத்துக்கு நேரடியாக பலன். அதுக்கு பின்னாடி கால்நடைத்துறை அமைச்சராக இன்றைக்கி பார்த்திங்கன்னா 30,000 குடும்பத்துக்கு ஆடு, கறவை பசுக்கள், வெள்ளாடுகள், நாட்டுக்கோழிகள் கொடுத்தேன். 30,000 குடும்பங்கள் 30,000 குடும்பங்கள் அது குறிப்பிட்டு உங்கள் தொகுதிக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கீங்க, தமிழ்நாடு பூரா கொண்டு போய் சேர்க்கலைன்ற ஒரு பார்வை, ஒரு குற்றச்சாட்டு கூட சொல்றாங்க. தப்பு என்னதான் இருந்தாலும் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. சரி, என்னுடைய சொந்த தொகுதிக்கு செய்ய வேண்டியதில் என்னுடைய கடமை தான். இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு நம்ம 1.5 லட்சம் பேர்களுக்கு வெள்ளாடுகள் கொடுக்குறோம். ஒரு வருஷத்துக்கு நான் இது சொல்கிறது 5 வருஷத்துக்கு தான் சொல்கிறேன். ஒவ்வொரு வருஷம் 1.5 லட்சம் பேர்களுக்கு நாங்கள் வெள்ளாடுகள், ஏறத்தாழ 7.5 லட்சம் பேர்களுக்கு நம்ம தமிழ்நாடு கூட வெள்ளாடுகள் கொடுத்தோம். சரி, அதில் நாம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான், ஒரு 20,000 பேருக்கு தான் நான் கொடுத்துருக்கேன் 5 வருஷத்தில். அப்படி பார்க்கல என் தொகுதிக்கே நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன், ஒன்றும் பெருசாக அதோட ஒப்பிட்டுறபோது ஒன்றுமே இல்லையே, 10% கூட இல்லையே. சரி, கால்நடைத்துறை அமைச்சராக இருந்திருக்கீங்க, இந்த 5 வருடத்தில் கால்நடைத்துறை அமைச்சராக இருந்து என்ன செய்திருக்கிறார் உடுமலை ராதாகிருஷ்ணன்? கால்நடைத்துறை அமைச்சராக 5 வருஷம் இல்லை, ஒரு 4.5 வருஷம் 1.5 வருஷம் அதில் இருந்துட்டேன். வீட்டு வசதித்துறையில் சாதனைகள் என்று சொல்லிட்டால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து நான் போய் என்ன சொன்னாலும் சரிப்பான்னு தான் சொல்லுவார். இந்த துறையை பொறுத்தளவில் இப்படி பண்ணலாமுன்னா இப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அவர் மறுப்பே சொல்ல மாட்டார். எப்படி பண்ண போகிறேன்னு கேட்பார், இப்படியெல்லாம் பண்ண போகிறேன்னா தாராளமாக பண்ணுன்னு சொல்லுவார். மேலை நாடுகளுக்கு போய் இதையெல்லாம் பார்த்துட்டு வரணும்னு சொன்னால் போயிட்டு வரணும் சொல்லுவார். அப்படி போயிட்டு வந்து உதிச்சது தான் வந்து நம்ம தலைவாசலில் ஆரம்பிச்சிருக்கின்ற ஆசியாவிலேயே மிக பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா ஆராய்ச்சி மையம். 1,000 கோடி 1,200 ஏக்கர் ஒரு பெரிய சரித்திரம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டி திறந்து வச்சு அங்கேயே கால்நடை மருத்துவக் கல்லூரியும் வந்து அந்த மருத்துவக் கல்லூரி அட்மினிஸ்ட்ரேஷன் பில்டிங்லேயே அட்மிஷன் அந்த இருபாளர் மாணவ மாணவியர்களுக்கு அது ஒரே வருடத்தில் 3 மருத்துவக் கல்லூரி கொடுத்தது எல்லாம் ஆராய்ச்சியுமே இந்தியாவில் எங்கேயும் கிடையாது, நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான். அதுலேயும் முதலமைச்சர் வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பில்டிங்லேயே மறுபடியும் 2 காலேஜோட அட்மிஷனையும் சேர்த்து 3 காலேஜுக்கு கொடுத்த ஒரு சரித்திரங்கிறது இது வரைக்கும் எங்கேயும் நடந்ததே இல்லை. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு மிராக்கிள். கரெக்டாக 1 வருடம் கூட ஆகலை, 13 பில்டிங் திறந்தாச்சு. பக்காவான பில்டிங், அட்மினிஸ்ட்ரேஷன் பில்டிங், காலேஜ் பில்டிங், ஹாஸ்டல் பில்டிங், லைப்ரரி பில்டிங் எல்லாமே இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டு. நான் போய் பார்த்துட்டு வந்து வீடியோவில் எடுத்து கொடுத்ததை பார்த்து முதலமைச்சர் ஒவ்வொன்றா பார்த்து இந்த பில்டிங் நல்லாயிருக்கு, இது மாதிரி கட்டுங்க, இது மாதிரி கட்டுங்கன்னு சொல்லி இன்றைக்கி நீங்கள் தலைவாசல் அந்த பக்கம் போனீங்கனாலே அந்த பாலத்தில் ஏறி பார்த்தா லெஃப்ட் சைடு பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்குது. லெஃப்ட் சைடில் இப்போ ரைட் சைடில் ஆராய்ச்சி மையம் வேலை நடந்துகிட்ருக்கு. அதுவும் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவே நீங்கள் இந்தியாவிலே இல்லை வேர்ல்டுலேயே இதை ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு போதும். சரி, அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா. தண்ணி வந்து நீங்கள் காவேரியிலிருந்து 170 கிலோமீட்டர் தண்ணி பைப் லைன் மூலியமாக கிணறு வெட்டி பம்ப் பண்ணி கொண்டுட்டு வந்து இங்கே 1,000 ஏக்கராவுக்கு தண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஒவ்வொரு டேங்க் 25 லட்சம் லிட்டர் குட்டைகள் உள்ள ஏகப்பட்டதை வெட்டி வச்சுருக்கோம். இதெல்லாம் நமக்கு தேவை. ஏன்னா ஆராய்ச்சி மையம் வரும்போது கால்நடைகள் எல்லா கால்நடைகளும் அங்கே வரப்போகுது, அதுகளுக்கு நல்ல தண்ணி வேணும், பயிர் வேணும், தீவனம் வேணும், அதெல்லாம் அங்கேயே உற்பத்தி பண்ணுறோம். அது வந்து எனக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய மனநிறைவு. அதே போல் எனக்கு இன்னொரு மனநிறைவு, என்னுடைய உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் 35 வருடத்தில் எந்த கல்லூரியும் வரல. அதுவும் முதன் முதலாக அது எங்களுடைய பகுதியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோழி வளர்ப்பில் 1 வந்து நம்முடைய மாவட்டம்தான். கறிக்கோழி உற்பத்தியில் நம்ம தான் 1 இருக்கோம். இந்த மாவட்டத்திலேயே வந்து கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி மையம் வந்ததுன்னு பார்த்திங்கன்னா அது மக்கள் இந்த மக்களெல்லாம் இந்த பகுதி மக்கள் கறவை பசுக்களை அதிகமாக வச்சுருக்கிறவங்க, விவசாயத்தை சார்ந்த தொழில் பண்ணுறவங்க,
அதனால் மிகப்பெரிய ஒரு வரவேற்பது. அதில் நான் மனநிறைவாக இருக்கேன். இந்த தேர்தலில் உங்களை எதிர்த்து திமுக கூட்டணி காங்கிரஸ் வேட்பாளர் போட்டியிடுகிறார் தென்னரசு, எப்படி பார்க்குறீங்க? என்னை பொறுத்தளவில் நான் வந்து நேரடியாக மக்களுக்கு வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன் 30,000 மகளிருக்கு கறவை பசுக்கள் வெள்ளாடு நாட்டுக்கோழி கொடுத்தேன்னு, 10,000 பேர்களுக்கு வீடு வசதி துறையில் வீடு பட்டா கொடுத்தேன், 23,000 பேர்களுக்கு ஓஏபி கொடுத்தேன், வேலைவாய்ப்பு முகாம் வச்சு 15,000 பேர் கலந்துட்டாங்க, 7,800 பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்தேன், 3,500 பேருக்கு தாலிக்கு தங்கம் நிதியுதவி வாங்கி கொடுத்தேன், 3,350 பேருக்கு தையல் மிஷினு அதே மாதிரி தேய்க்கிற பெட்டி சைக்கிள் இதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். இது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கு ஏதாவது ஒரு வகையில் நான் உதவிகளை செஞ்சுருக்கிறேன். இந்த உதவிகள் என்பது எனக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பு இருக்கிறதுனால மக்களோட நான் ஒரு ஊருக்கு பார்த்திங்கன்னா 4 தடவை 5 தடவை போயிருப்பேன். ஒரு வாரத்தில் மாதத்தில் 2 தடவையாவது ஒரு ஊருக்கு போகாமல் இருந்திருக்க மாட்டேன். எல்லா நல்லது கெட்டது ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் போயிடுவேன். இந்த தொகுதியில் மட்டும் நான் வந்து இன்றைக்கி வேலை செஞ்சு பார்த்திங்கன்னா 1,250 கோடி பண்ணியிருக்கேன். எல்லா தார் ரோடுகளும் போட்டாச்சு. தார் ரோடு போட முடியாத ஃபேவர் பிளாக்கு, கால்நடை மருத்துவமனை, கிளை நிலையம், மருந்தகங்கள், அம்மாமினி கிளினிக்கள், அதே போல் பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டையில் 100 ஆண்டு காலத்துக்கு 50 கோடி வாங்கி பெரிய பள்ளம் கழுத்தறுத்தான் பள்ளம், அதே மாதிரி தங்கம்மாவுடைய 2x27 கோடியில் 2 சைடு காங்கிரெட்டு தூண்கள் போட்டு கீழே காங்கிரெட் போட்டு மேலே ஸ்லாபு போடுற ஒரு அற்புதமான திட்டங்களை எல்லாம் நம்ம இப்போ செஞ்சிட்ருக்குறோம். அதே இது போன்ற திட்டங்கள், அதே போல் இதில் சுகாதாரத்துறையில் சிடி ஸ்கேன் ஃபெசிலிட்டி, 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை, அதே போல் டயாலிசிஸ் பிரிவு, ஐசியூ பிரிவு வந்து இன்டர்நேஷ்னல் தரத்தில், இதெல்லாம் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க. ஆர்டிஓ ஆஃபீஸ் புதுசாக போக்குவரத்து அலுவலகமே இங்கேயே உருவாக்கி இனிமேல் நான் நம்பரே உடுமலைப்பேட்டைன்னு வர மாதிரி பண்ணியிருக்கிறோம். மாவட்ட கல்வி அலுவலகம் போட்டி இல்லைன்றீங்க உங்களுக்கு? நான் வந்து யாருன்னாலும் என்னுடைய பணிகள் நான் செஞ்சுருக்கிறேன். அதனால் இந்த பணிகளுக்கு மக்கள் அம்மா அவர்கள் சொன்னதை போல் கடந்த ஆண்டு 2014 அதை சொன்னார்கள். எப்படி வெற்றி பெறுவீர்கள் என்று கேட்டபோது அம்மா அவர்கள் சொன்னார், நாங்கள் மக்களுக்கு பணிகளை செய்திருக்கின்றோம், அந்த பணிகளுக்கு எங்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறதுன்னு அம்மா சொன்னாங்க. அதே தான் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு ஈச் அண்ட் எவரி ஃபேமிலிக்கு நான் வந்து ஏதாவது ஒரு திட்டத்தை கொடுத்துருக்குறேன், அந்த திட்டத்துக்கு எனக்கு கண்டிப்பாக மக்கள் வாக்களிப்பாருங்க என்ற நம்பிக்கை இருக்கின்றது. எதிர்க்கட்சியினர்களுக்கு இப்போ ஒரு ஊருக்கு போனோன்னா 700 பேர், 800 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 800 பேர் தகுதியானவர்களாக இருந்தால் 800 பேருக்கு ஆடு கொடுத்துருவோம். இது இந்த கட்சி அந்த கட்சி அதெல்லாம் கிடையாது. யாரெல்லாம் ஏழைகளாக இருக்கிறாங்களோ, மகளிர் வறுமைக்கோட்டு கீழே இருக்கிறாங்களோ, அத்தனை பேர்த்துக்கு நம்ம கொடுத்துருவோம். இது என்னுடைய ஸ்டேட். பரப்புரைக்களம் எப்படி இருக்குது சார்? நீங்கள் பரப்புரை இப்போ பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த நேரத்தில் தான் எனக்கு நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே இப்போ உடுமலைப்பேட்டை நகரமெல்லாம் டோர் பை டோராக கேன்வாஸ் போயிட்டுருக்கேன். சரி, ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கு போகிறபோது நான் கொடுத்த வாட்ச் இருக்குது, இல்லை நான் கொடுத்த ஓஏபி இருக்குது, நான் கொடுத்த வீடு இருக்குது. வீடு குடிசை மாற்று வாரியத்தில் முன்னாடி கல் போட்டிருப்பாங்க. இந்த டவுனில் மட்டும் ஒரு 2000க்கும் மேற்பட்ட வீடு இங்கேயும் மட்டும் கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி 350 வீடு வந்து புக்களத்தில் கட்டி அது கொடுக்குற தருவாயிலுக்கு 26 கோடியில். இது மாதிரி நான் போகிறபோதே நான் ஒவ்வொரு வீட்டுக்கு சொல்லி சொல்லி ஓட்டு கேட்பேன். அப்போ எல்லாருமே, நீங்கள் முஸ்லீம் சமுதாய மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே இது வரைக்கும் வெளியே வர மாட்டாங்க, வெளியே வந்து எனக்கு ஆராதி எடுத்து பொட்டு வைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்குறேன். அதனால் அவங்க வீட்டில் ஒருத்தர் என்னை பார்க்குறாங்க. எல்லா பக்கமே நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டவுனில் இறத்தால் பாதி முடிச்சிட்டேன். டோர் கேன்வாஸே தான் போனேன். என்னை வந்து யார் வேணாலும் எதிர்நீக்கிட்டு தான் சொன்னேன். நான் இவங்க தான் நிற்கணும், நான் செஞ்சுருக்கிறேங்கிறது ஊருக்கே தெரியும், அவங்களுக்கும் தெரியும் நம்ம நின்னா என்ன ஏதுன்னு. அப்புறம் அவங்களும் எல்லாம் விசாரிச்சுருப்பாங்கள்ல. திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்கிறாரு, அதிமுக அமைச்சர்கள் அத்தனை பேரையும் நாங்கள் தோற்கடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் எல்லாத்தையுமே தோற்கடிக்குன்னு சொல்லத்தான் செய்வார். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா தமிழ்நாடு பூரா இதுக்கு மேலே ஒரு முதலமைச்சர் செய்யவே முடியாது திட்டங்களை. அனைத்து திட்டங்களையும் கொடுத்துட்டார். என்ன திட்டம் செய்யலை இன்றைக்கு பார்த்திங்கன்னா, கடன் தள்ளுபடி வேணார் இவர் தான் சொல்லிட்டு தான் தள்ளுபடி பண்ணிட்டோம். 6 பவுனுக்கு தள்ளுபடி பண்ண, 5 பவுனுக்கு சொன்னார், 6 பவுன் தள்ளுபடி பண்ணிட்டார். அதே போல் சுயதி குழு மகளிருக்கு கடன் தள்ளுபடி. அதே போல் நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திட்டங்கள் பார்த்திங்கன்னா கறவை பசுக்கள் நாங்கள் கொடுத்துருக்கிற திட்டமே இந்த 5 வருஷத்தில் 7.5 லட்சம் மகளிருக்கு நாம் கறவை பசுக்கள் கொடுத்துருக்கோம், 5 லட்சம் பேருக்கு மகளிருக்கு நாட்டுக்கோழி குஞ்சுகள் கொடுத்துருக்குறோம், 1.5 லட்சம் பேர்களுக்கு ஏறத்தால் கறவை பசுக்கள் கொடுத்துருக்கோம், 15 லட்சம் பேருக்கு தமிழகம் முழுவதும் நான் மட்டும் என்னோடய ஒரு டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்கிறேன்னு சொன்னால் இன்னும் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது? சரி, இதெல்லாம் வந்து ஒரு முதலமைச்சர் வந்து மிக பிரம்மாண்டமான வேலை செஞ்சுருக்கார். இப்போ கால்நடை துறையில் இந்த மாதிரி மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சியுமே எங்கே வந்திருக்கு? அவருக்கு தான் கொண்டு வந்திருக்காரு. இப்போ எங்கள் திருப்பூருக்கு வந்து
மெடிக்கல் காலேஜ் வந்திருக்கு. யார் கொடுத்தா? முதலமைச்சர் தான் கொடுத்தாரு. அது மாதிரி எல்லாம் எண்ணற்ற திட்டங்களை அவர் செஞ்சுருக்காரு. அந்த திட்டங்களுக்கு மக்கள் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக வாக்களிப்பாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எஸ், அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் வந்து அரசு கேபிள் டிவி இலவசம்னு சொல்லியிருக்கீங்க. அது சாத்தியமா சார்? எல்லாருக்கும் கேபிள் டிவி இலவசமாக கொடுக்க முடியுமா? அதாவது வந்து எங்களை பொறுத்தளவில் நாங்கள் 2011 அம்மா அவர்கள் குறைஞ்ச விலையில் கொடுக்குன்னு சொல்கிறபோது இதெல்லாம் சும்மா செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் வந்து 10 மாதத்தில் செஞ்சு காமிச்சோம். அதேவே 4 வருஷத்து வரைக்கும் இப்போ வரைக்கும் நம்ம வச்சுட்டுருக்குறோம். இருந்தாலும் இப்போ இடையில் வந்து அனலாக் சிக்னல் இருந்து டிஜிட்டல் சிக்னலாக மத்திய அரசு மாற்றுச்சு. எல்லாமே நீ அனலாக் சிக்னல் கொடுக்கக்கூடாது, டிஜிட்டல் சிக்னலில். அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அனலாக்கில் 70 சேனல் 100 சேனல் தான் கொடுக்க முடியும். அதில் 50 சேனல் தான் நல்லா போகும், மீதி 20 சேனல் பின்னாடி இருக்குது, போகாது. இது ஒரு காலகட்டம். நவீன உலகமாக இப்போ வச்சு டிஜிட்டல் மயமாக ஆச்சு, டிஜிட்டலில் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. மத்திய அரசு ட்ராயோட கண்ட்ரோல் இருக்குது. அந்த ட்ராய் வந்து எல்லாத்துக்கும் லைசன்ஸை கொடுத்துருச்சு. அரசு கேபிளுக்கு நம்ம போய் இருந்து வாங்கிட்டோம். வாங்கினதுக்கு பின்னாடி இன்றைக்கி 30 லட்சங்க கஸ்டமர் நம்மகிட்ட இருக்காங்க. ஆகவே நாம் வந்து சொல்கிறதுல அரசாங்கம் நினச்சா இதை வேணாலும் செய்யலாம். கேஸ் விலை உயர்ந்திருக்கு, பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கு. இதையெல்லாம் 1 ரூபா 2 ரூபா அரசு இப்போ குறைக்கலாம். அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தாமல் 6 கேஸ் சிலிண்டர் இலவசமாக கொடுக்குறன்றதும் வாஷிங் மிஷின் இலவசமாக கொடுக்குறன்றதும் வரம் வந்ததுக்கப்புறம் செய்கிறன்றத இன்றைக்கி ஏதாவது 1 ரூபா 2 ரூபா குறைச்சி வச்சா அது வந்து எளிய மக்களுக்கு பயன்படும் அல்லவா? இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மத்திய அரசு பெட்ரோல் விலை ஏற்றது இருக்குது, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. நான் எங்களை பொறுத்தளவில் நாங்கள் சிலிண்டரையாக இலவசம் கொடுக்குறோம். நாங்கள் தேர்தல் காலம் வந்தாச்சு, தேர்தல் அறிக்கையில் நம்ம சொல்கிறோம். அப்போ நாங்கள் இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லாதே நம்ம செஞ்சுருக்காரு முதலமைச்சர். இப்போ தேர்தல் அறிக்கைக்கு 4 திட்டங்கள் எங்களுக்கு வேணுமில்ல, சொல்லணுமில்ல மக்கள்கிட்ட. எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சுட்டா சரி, ஒன்றுமே இல்லாமல் போயிருமே. 6 கேஸ் சிலிண்டர் கொடுக்க முடியுமா சார் அரசால? அரசாங்கம் ஒவ்வொரு வீட்டுக்கும் இன்றைக்கி கேஸ் இருக்கிற வீடுகள் கருத்து போயிடுச்சு. அரசாங்கம் நினச்சா எதை வேணாலும் செய்யலாம். சரி, அரசாங்கம் வந்து செய்ய முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. ஒரு அரசு என்ன நினச்சாலும் செய்யலாம். அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. மாண்புமிகு முதலமைச்சர் அதெல்லாம் தெளிவாக எல்லா அதிகாரிகளோடு கலந்து பேசிட்டு அதெல்லாம் முடிவெடுத்திருக்காரு. அதிமுக இந்த தேர்தலில் 2021 தேர்தலில் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பலம் எந்த அளவுக்கு இருக்குது சார்? நான் சொன்னேன், நாங்கள் வந்து இப்போ முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை கொடுத்துருக்காரு. 11 மெடிக்கல் காலேஜ் எந்த ஸ்டேட்டில் மத்திய அரசு நமக்கு முழுமையாக கொடுக்குது, ஆதரவு கொடுக்குது, நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க. 3 கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் எந்த ஸ்டேட்டில் எங்கேயும் கிடையாது. அதே மாதிரி குடிமராமத்து பணிகள், விவசாய பெருங்குடி மக்களுக்கு கடன் தள்ளுபடி, அதே போல் மகளிர் சுயக்குழு கடன் தள்ளுபடி, அதே போல் 6 பவுன் வரை வைத்திருப்பவர்களுக்கு கடன் தள்ளுபடி, இப்படி எண்ணற்ற திட்டங்களை, குடிமராமத்து பணிகள், அதே போல் பார்த்தீங்களான்னா ஒவ்வொரு துறையிலுமே இன்றைக்கி நம்ம சாதனை கிடச்சிருக்கிறோம். ஆகவே நம்ம வந்து திட்டங்களை கொடுத்துருக்கணும், அதுக்காக மக்கள் நமக்கு வாக்களிப்பார்கள்ங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. எஸ், வெற்றி பெற வாழ்த்துக்கள். மிக்க நன்றி திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் சார். நிறைய விஷயங்கள், நிறைய திட்டங்களை சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். உங்களுடைய பிரச்சார நேரத்திற்கிடையே எங்களுக்கு நேரம் ஒதுக்கி பேசியமைக்கு நன்றி. உங்கள் அனைவருக்கும் சிரமம் இல்லாமல் வந்து என்னிடத்தில் நேரடியாக பேட்டி கண்ட உங்கள் நிறுவனத்துக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு தேர்தல் களம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.